வணக்கம் மக்களே இன்கிரெடிபிள் இந்தியா இன் ஹண்ட்ரட் டேஸ் ட்ரிப்ல டே டூல இருந்து நான் மும்பைல தான் இருந்தேன் ஷார்ட்ஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்களா நான் இந்த வீடியோல சொல்லலாம்னு நினைச்சேன் ரெண்டே முக்கால் மணிக்கு தான் நான் வந்து திலக் டேம்னஸ் வந்து சேர்ந்தேன் நான் சவுத் மும்பைல ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்து நான் சிஎஸ்எம்டி போறதுக்கு லோக்கல் ட்ரெயின் தான் போனோம் பக்கத்துல இருக்க திலக் நகர் ஸ்டேஷனுக்கு ஆட்டோல போய் இறங்கினேன் அங்க போனா டிக்கெட் கவுண்டர்லாம் இல்ல சோ டிக்கெட் மெஷின்ஸ்ல மட்டும் தான் டிக்கெட்டை எடுக்கணும் ஆனால் நல்ல வேலைக்கு அங்கே யூபிஐலாம் இருந்துச்சு ஸோ டிக்கெட் எடுத்துட்டு நானும் சிஎஸ்எம்டிக்கு போய் சேர்ந்தேன் அப்புறம் திரு திருவா ரூமை தேடி சுற்றினாங்க விநாயகர் சதுர்த்தி சீசன்னால ரூம்ஸ் எல்லாம் செம்ம டிமாண்டில் இருந்துச்சு எப்படியோ ஒரு ரூமை தேடி கண்டுபிடிச்சி அங்கே நைட் வரைக்கும் வேலையை பார்த்துட்டு பகலில் இருக்கிற ரெண்டு மூணு விநாயகரையும் பார்த்துட்டு நேராக மரேன் டிரைவ் போனேன் அன்னைக்கு நைட்டு நைட்டு பன்னெண்டு மணி ஆனாலும் சரி ஒரு மணி ஆனாலும் சரி கூட்டம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு கூட்டம் குறைஞ்ச பாடு இல்லை எல்லாம் ஈவினிங் வாக்கிங் போகிற மாதிரி வந்து வாக்கிங் போய்கிட்டே இருந்தாங்க நிறைய பேர் உட்காந்து பீச்சை ரசிச்சுட்டு இருந்தாங்க இங்கே பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் இவ்வளோ கூட்டம் கூட்டத்தை பார்க்க எனக்கு ரொம்ப வித்தியாசமா தான் இருந்துச்சு அப்புறம் நானும் அந்த கூட்டத்துல ஒருத்தனா உட்காந்து அரவிந்த் சிய ரசிச்சுட்டு இருந்தேன் தனியா வேற அப்படி என்னன்னா சோ போனை இரட்டைச்சு கொடுத்து போட்டோ எடுக்கணும்னா அவ்வளவு பயந்துகிட்டே இருந்தேன் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு அப்புறம் எப்படியோ ஒரு கப்பலை பார்த்து அவங்கள்ட்ட போனை கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அங்க இருந்து ரூமுக்கு போற வழி எல்லாம் பாத்தீங்கன்னா வான்காடே ஸ்டேடியம் பார்த்தேன் டாடா கம்யூனிகேஷன்ஸோட பெரிய பில்டிங் பார்த்தேன் சர்ச் கேட் ஸ்டேஷன் பார்த்தேன் இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் பார்த்தேன் எல்லாமே எனக்கு வியப்பா இருந்துட்டே இருந்துச்சு அப்புறம் போற வழியில எப்படி நைட்டு ஒரு ஒரு ஒன்னே கால் இருக்கும் அந்த டைம் கூட பாவபாஜி கடை இருந்துச்சு பாவாஜி சாப்பிட்டு தான் நான் ரூமுக்கு போனேன் அப்புறம் அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கி இன்ஸ்டியூட் டே த்ரீ முதல்ல மும்பை ஃபேமஸ் கேட்வே ஆஃப் இந்தியா போகலாம் தான் பிளான் பண்ணேன் ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து பக்கத்தில் தாஜ் ஹோட்டல்லாம் பார்த்துட்டு ரசிச்சிட்டு அங்கே ஒரு சில யூடியூபர்லாம் வந்தாங்க அவங்களாலாம் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்து அவங்க எனக்கு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க இந்த இந்த அழகான ஃபுட்டேஜ்லாம் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் ஆக்ஷன் பற்றிலாம் அவர் வீடியோ போடுவாராமா ஸோ அவங்கள்ட்ட பேசி முடிச்சு அப்படியே கேட்வே ஆஃப் இந்தியா பின் பக்கம் போயிட்டு அங்கே எலிஃபண்ட் ஐலாண்டுக்கு ஃபெரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு ரேட்டை கேட்டு எனக்கு மனசே வரலன்னா ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்புறம் அந்த தெருவை தாண்டதுக்குள்ளேயே திருப்பி மனசை கேட்காம இனியும் நானே கன்வின்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் போய் ஃபெரியில் ஏறிட்டேன் ஃபெரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ஃபேமிலி அப்புறம் ஒரு நாகாலாண்டு பையனெல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டேன் அந்த பையன் ஒரு ஃபுட்பால் பிளேயர் போல் அண்ட் பெரிய ஃபுட்பால் ஃபேன் போல் அவனுக்கு பிடிச்ச டீம் ஏதோ ஒன்றுன்ட்டு மும்பை வந்திருந்தாங்களாம் மேட்ச் விளாட இதுக்காக அவன் மெனைக்கிட்டு பெங்களூரில் காலேஜில் லீவ் போட்டு ஃப்ளைட்டு பிடிச்சி மும்பை வந்திருந்தானா சரி அவனும் சோலாக வந்திருந்தான் நானும் சோலாக வந்திருந்தேன் சரி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டு இருந்தோம் ஆஃப் அன் ஹவரில் இந்த ஃபெரி வந்துட்டு கேட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அந்த எலிஃபென்ட் ஐலாண்டு போய்டும் சொன்னாங்க ஆனால் மோர் தேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு அங்கே நாலு கேவ்ஸ் இருந்துச்சு ஆனால் டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு திருப்பி போய் வேலை பார்க்கணுனால ஒரு கேவ் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் எல்லா கேவ்லையும் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் எடுக்க விட மாட்டாங்க ஃபோட்டோஸ் மட்டும்தான் ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே நல்லா செலவாகுங்க நீங்கள் போனீங்கன்னா ஒரு நாள் அதுக்காகவே ஒதுக்கிட்டு போங்க இந்த கேட் ஆஃப் இந்தியா எலிஃபென்ட் ஐலாண்டு தாஜ் ஹோட்டலு இதெல்லாமே ஒரு நாள்னு சொல்லி பிளான் பண்ணிக்கோங்க அப்போதான் எல்லாமே பொறுமையாக நின்று நிதானமாக ரசிச்சுட்டு வரலாம் அண்ட் இன்னொரு விஷயம் அங்கே போனால் நெட்டே எடுக்காது ஸோ போறவங்க எல்லாம் கேஷ் எடுத்துட்டு போங்க அதே மாதிரி அங்கே டாய் ட்ரெயினும் இருக்கும் நம்ம ஃபெரியிலேருந்து இறங்குற இடத்துல இருந்து கேவ்ஸ் போகிற வரைக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ரைடும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு நான் தலால் ஸ்ட்ரீட் போகலான்னு தான் பிளான் பண்ணேன் ஆனால் எல்லாம் முடிக்க ரொம்ப லேட் ஆனதுனால அங்கே போகிறது வேஸ்ட்டு ஸோ நம்ம இன்னைக்கு டே ஃபுல்லாக போனாலும் பரவாயில்ல லால்பாக்ஷர் ராஜா பார்க்க போகலாம்னு சொல்லி கிளம்புனேன் நான் லால்பாக்சார் ராஜா ஏரியா போகிறதுக்குள்ளேயே லோக்கல் ட்ரெயின்ல என்னலாம் சம்பவம் நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட்ஸ் சொல்லிட்டேன் ஸோ அதனால நான் அதை திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல ஏன் நல்ல நேரமா என்னமோ தெரியல லால் பக்த ராஜா எப்பயுமே செம்ம கூட்டமா இருக்குமா நான் கேள்விப்பட்ட எல்லாரும் எனக்கு ரூட் சொன்ன எல்லாரும் சொன்ன ஒரே வாரத்தை போனா ஹாஃப் டே வாட்சும் போயிடும்னு ஆனா எனக்கு ஹாஃப் அன் ஹவர்லயே நான் வந்துட்டு சாமி கிட்டேயே போயிட்டேன் நான் லைன்ல உள்ள போக போக தான் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா பின்னாடி அவ்வளவு கூட்டம் வந்துருச்சு பா நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டோம் வேணா எனக்கு நீங்க மும்பை வந்து இறங்குனீங்கனாலே இந்த நாலு விநாயகர் மெயினா பார்த்தே திருணுன்னு சொல்லி சொல்லுவாங்க விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி டைம்ல ஸோ அந்த விநாயகர்லாம் பார்த்தேன் எல்லா தெருவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ திருவிழா இருக்கிற மாதிரி ஜே 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 ஜேன்னு இருந்துச்சுங்க அப்புறம் லால் பக்சா ராஜா மட்டும்தான் நான் லைன்ல அமௌண்ட் கொடுக்காம நின்னேன் மீதி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கொடுத்து ஸ்பெஷல் கியூல தான் நின்றுட்டு போனேன் இதை யூஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட் பேனர்ஸா வச்சிருந்தாங்க தெருவெல்லாம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு முடிஞ்சு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு தலால் ஸ்ட்ரீட்டுக்கு போனேன் அங்கே பிஎஸ்சியில வாங்கின மொக்கையெல்லாம் ஷார்ட்ஸ்லேயே சொல்லிட்டேன் அப்புறம் பக்கத்துல இருந்த ஆர்பிஐ மியூசியம் போனாங்க போயிட்டாங்க போயிட்டு அங்க என்ட்ரி ஃப்ரீ தான் பேகும் வந்துட்டு அங்க இருந்த ஃப்ரீ லாக்கர்லயே வச்சுட்டு தான் போனேன் உள்ள நான் மட்டும் தாங்க இருந்தேன் வேற யாருமே இல்ல நல்லா நின்று நிதானமா எல்லாத்தையும் பார்த்து படிச்சுட்டு தான் வந்தேன் உள்ள காசை பத்தினா அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சுங்க லைக் பார்டர் சிஸ்டம்ல இருந்து ஷெல்ஸ் கிரெயின்ஸ் காயின்ஸ் கரன்சி இன்னைக்கு யூபிஐ வரைக்கும் எப்படி இது வந்துட்டு வளர்ந்துச்சு அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது பேங்க் எப்படி ஒர்க் ஆகுது இது எல்லா டீடைல்ஸும் இருந்துச்சுங்க உள்ள சுருக்கமா சொல்லணும் மெட்டாமிக்கிஸோட பைனான்ஸ் சீரிஸ் பாக்குற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு காயின்ஸ் கலெக்டர் கரன்சி கலெக்டர் அண்ட் ஃபினான்சியல் இண்ட்ரஸ்ட் இருக்கவங்கள வந்தாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இந்த மியூசியம் சம்மர் ட்ரீட் அப்புறம் நீங்களும் வந்துட்டு மும்பை போனீங்கன்னா மறக்காம ஆர்பிஐ மியூசியம செக் பண்ணி பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை போல கூட்டமே இல்லை நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க அப்புறம் ஆக்சுவலா அன்னைக்கு பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியோட பதினோறாவது நாள் விநாயகர் கரைக்கிற நாள் ஸோ அங்க லோக்கல் ஹாலிடே ஸோ நானும் அதனால அன்னைக்கு லீவை போட்டு விநாயகர் கரைக்கிறத பார்க்க போயிட்டேன் எல்லா தெருவுலேயும் பசங்க பொண்ணுங்க எல்லாருமே செம்ம ஜாலியாக வை பண்ணிக்கிட்டே தாங்க விநாயகரை கரைக்க எடுத்துட்டு போயிட்டுருக்கோம் கொடுத்துருந்தாங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிரசாதம்லாம் கொடுத்தாங்க அன்னதானமும் போட்டாங்க பிரசாதத்துல பாத்தீங்கன்னா கேசரி மோதகம் சாதம் வடாப்பாவ எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க விநாயகர் எல்லாம் ஜுஹு தான் கரைப்பாங்கன்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க சோ அதை கேட்டுட்டு நானும் வில்லே பார்லேன்ற ஒரு ஏரியாவுக்கு போனேன் அங்க ஸ்கை வாக்ல நடக்கும் போது பாத்தீங்கன்னா ஏரியாவே சூப்பரா இருந்துச்சு ஸ்கை வாக்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்புறம் அங்க போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல பார்த்தேன் அதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம சந்தோஷமா இருந்துச்சு டேய் நம்ம மொழியில இங்கேயும் வந்துட்டு ஸ்கூல்லாம் இருக்குன்ட்டு அப்புறம் அங்கிருந்து ஜுஹு பீச் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்குங்க அங்க போற வழி எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்டா எல்லாருமே தமிழ்காரங்களா தான் இருந்தாங்க ஏன்னா அவங்க வச்சிருந்த விநாயகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு சைடில் தான் இருந்துச்சு நிறைய விநாயகர்லாம் எல்லாம் முருகர் மாதிரியே தான் வச்சிருந்தாங்க நான் இங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா தாராவி மாட்டுங்காலம் மட்டும் தான் தமிழ்காரங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா வில்லே பார்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் தமிழ்காரங்களா தான் இருக்காங்க தமிழ் மக்களா தான் இருக்காங்க எனக்கு ஏதோ மும்பைல இருந்த மாதிரி இல்லை ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ள ஏதோ ஒரு தெருவுக்குள்ள போற மாதிரியே தான் இருந்துச்சு எனக்கு அங்க பீச்சு போய் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா பார்த்தா வெறும் மீடியம் சைஸ் விநாயகரும் சின்ன சின்ன விநாயகரும் தான் வந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் அங்க இருந்த வாலண்டியர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன் அவங்க என்ன சொன்னா ஊர்ல இருக்க பெரிய பெரிய விநாயகர் எல்லாம் கிரகாமி சப்பாட்டில தான் கரைப்பாங்க நீங்க அங்க பீச்சுக்கு போனா எவா பீச்சில் கால் வைக்கவே இடம் இல்லைங்க நைட்டு பன்னெண்டு மணி கூட கூட்டம் ஏறிக்கிட்டே இருந்துச்சே தவிர கூட்டம் குறையவே இல்லை ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா விநாயகர் கரைக்கிறதெல்லாம் அவங்க வீடியோ எடுக்க விடல சண்டைக்கு வந்தாங்க சரி நானும் வெளியில சண்டே சொல்லிட்டு விட்டுட்டேன் ஆக்சுவலா மீடியம் சைஸ் விநாயகர் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவங்க போட்ல வச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு போய் உள்ள கரைச்சிட்டாங்க பெரிய விநாயகர் என்ன பிரச்சனைனா அவங்களால தூக்கிட்டு போக முடியல சோ அவங்க பார்ட் பார்ட்டா தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க கொஞ்சம் ஹார்ஷா தான் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அதனால அதெல்லாம் வீடியோ எடுக்க வேணாம்னு சொன்னாங்க இதுக்கு அவங்க வேற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் ஏன்னா பத்து நாள் பாத்தீங்கன்னா தலை மேல வச்சு ஆடுறாங்க பதினோராவது நாள் வந்துட்டு இப்படி ட்ரீட் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்க கஷ்டமா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்க இருந்து நானும் ஒரு ஒரு மணி ஒன்றரைக்கும் என்னமா கிளம்புனாங்க பீச்லயும் நிறைய தமிழ் நண்பர்கள்லாம் கிடைச்சாங்க அவங்க கூடலாம் எல்லாம் பேசிட்டு மஜா பண்ணிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டேன் ஸோ அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு ரூம் செக் அவுட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அன்னைக்கு நைட்டு நான் டிராவல் தான் பண்ண போறேன்றதுனால ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணல காலையில செக் அவுட் பண்ணிட்டு லேப்டாப் பேகை தவிர மற்ற எல்லா பேகையும் எடுத்து கிளாக் ரூம்ல போட்டுட்டேன் சிஎஸ்எம்டி ஸ்டேஷன்லயே பாத்தீங்கன்னா பெய்டு வெயிட்டிங் ஹால்லாம் இருக்கும் பிரைவேட்டா ஸோ அது பாத்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு டென் ருபீஸ் அந்த மாதிரி தான் அங்கேயே ஒய்ஃபையும் இருக்கும் சார்ஜிங் இடம்லாம் இருக்கும் நம்ம ஒர்க் பண்றதுக்கு தனியாக டெஸ்க் கூட இருக்கும் ஸோ அங்கே உட்காந்து ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு முடிச்சுட்டு பக்கத்துல இருந்த மும்பாதேவி கோயிலுக்கு போனாங்க அங்க அம்மன் சிலையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு அண்ட் இந்த கோயிலும் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் இந்த ஊருக்கு மும்பைன்னு பேர் வச்சதும் பாத்தீங்கன்னா இந்த மும்பாதேவி அம்மன் பேர்ல இருந்தா பேர் வச்சிருக்காங்களா மும்பை வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்கேயும் விசிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் மதியம் ஒரு மூன்றைக்கா வந்துட்டு மியூசியம் கிட்ட போனாங்க அங்க வந்துட்டு ஹெரிட்டேஜ் பஸ் டூர் இருக்கும் ஓப்பன் டபுள் டக்கர் பஸ்ல அந்த பஸ்ஸுக்கு ஆன்லைன் புக்கிங் எல்லாம் இல்லைங்க க்ளோஸ்ட் ஏசி பஸ் இருக்கு அதுக்கு வந்துட்டு நீங்க புக் பண்ணி போலாம் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு ஷார்ட்டர் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் வந்துகிட்டே தான் இருக்கு ஆனா இந்த ஓப்பன் பஸ்ஸுக்கு அப்படி இல்லைங்க அது ஒன்னே ஒன்னு தான் இருக்கிறதுனால ஸோ செம்ம டிமாண்டு அண்ட் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸும் இல்லாத காரணத்தினால நேரில் போய் தான் நீங்க புக் பண்ணி ஆகணும் நானும் வெயிட் பண்ணாங்க இருந்து ஆறரை வரைக்கும் வெயிட் பண்ணேன் பஸ் எப்படியோ கடைசியா வந்துச்சு வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரே செகண்ட்ல பஸ் ஃபுல் ஆயிடுச்சு ஆனா எனக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா லைன்ல இன்னும் பத்து பேர்கிட்ட இருந்தாங்க எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாங்க கேட்கல அவங்க எல்லாம் தள்ளிட்டு கூட்டத்தில் அப்படி இப்படி எப்படியோ ஏ போய் பார்த்தா ஒரு சீட்டு இருந்துச்சுங்க எனக்கு லக்கு தான் நினைச்சு நானும் போய் உக்காந்துட்டேன் பஸ் மியூசியம் வழியா கிரிகாம்பன் சோப்பாட்டிக்கு போனாங்க அங்க கிரிகாவின் சோப்பாட்டில ஒரு யூ டேன் போட்டுட்டு திருப்பி சிட்டிக்குள்ள இருந்து முக்கியமான இறங்கிட்டு அங்க இருந்து லோக்கல் ட்ரெயின்ல தாதருக்கு போனாங்க லோக்கல் ட்ரெயின்லயும் பாத்தீங்கன்னா நல்லா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டுலாம் மஜா பண்ணிக்கிட்டே தான் வந்தாங்க இறங்கணும்னு தாங்க பெரிய தலைவலி அது செம்ம பெரிய ரயில்வே அங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு ஈஸ்டர்ன் ரயில்வே ஸ்டேஷனு வெஸ்டர்ன் ரயில்வே ஸ்டேஷன் அப்படி அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சுங்க டிக்கெட் எடுக்கிறதுக்கே ரெண்டு மூணு இடத்துல மாறி 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 போய் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு ஒரு ஒரு கவுண்டர்லயும் என் தம்பி இந்த கவுண்டர் இல்ல அங்கிட்டு போங்க அந்த இல்ல இங்கிட்டு போங்க அப்படி அப்படியே சுத்த இருந்தாங்க எப்படியோ இந்த கவுண்டரை கண்டுபிடிச்சு டிக்கெட் எடுத்து பிளாட்ஃபார்ம் வந்து சேரதுக்குள்ள சபா இப்பவே கண்ணை கட்டுதுன்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏக்தா நகர் போற ட்ரெயின் வந்துச்சு ஆக்சுவலா லெவன் பிப்டிக்கு தான் ட்ரெயின் நான் டென் தேர்ட்டிக்கே ட்ரெயின் வந்துச்சு வந்த உடனே ஏறி போய் டிக்கெட் எல்லாம் இல்ல ஏறி கீழே

எனக்கு குஜராத்தி தெரியல அவங்களுக்கு ஹிந்தி தெரியல ஆனா எப்படியோ நான் பேசுறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுறத நான் புரிஞ்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணிட்டு ஜாலியா கான்வர்சேஷன் போய்கிட்டே இருந்துச்சு அப்படியே அடுத்த நாள் காலில போய் நான் ஏக்தா நகர்ல இறங்கிட்டேன் குஜராத்ல கால் அடி எடுத்து வச்சுட்டேன் நான் மும்பைல இருந்த அஞ்சு நாளுமே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா சவுத் மும்பை மட்டும் தாங்க சுத்தின இன்னும் மும்பைல பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு நம்ம திரும்பி கண்டிப்பா மும்பை வந்து பார்ப்போம் அண்ட் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா அந்தந்த ஊரை பத்தின விஷயங்கள் நிறைய நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் படிச்சு பாருங்க அந்த ஊருக்கு நான் நான் எப்படி போனேன் நீங்க சென்னை பெங்களூர்ல இருந்து வரணும்னா எப்படி நீங்க வரலாம் இது எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுக்கிட்டு இருக்கேன் செக் பண்ணிக்கோங்க மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் இவ்வளோ இடம் இருக்காது ஸோ இன்ஸ்டாகிராம் மோஸ்ட்ல எல்லாம் இவ்வளோ டீடைல்ஸ் போட முடியல யூடியூப் ஷார்ட்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த எல்லா டீடைல்ஸுமே இருக்கும் கண்டிப்பா நீங்க அந்தந்த ஊருக்கு போகிற மாதிரி வேணா ஒரு வாட்டி செக் பண்ணி பாத்துக்கோங்க அண்ட் நீங்களும் கண்டிப்பா விநாயகர் சதுர்த்தி அப்போ மும்பை போய் பாருங்க ஊரே ஜே 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 இருக்கும் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க கண்டிப்பா சொல்றேன் நீங்க வந்துட்டு டிசப்பாயிண்டே ஆக மாட்டீங்க அண்ட் மும்பை விநாயகர் எல்லாம் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் மக்களே நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான் சோ இப்ப இல்லனா எப்போ